ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபேவரட் தமிழா. ஹலோ எப்படியா ஃபுல்லாக எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து திருநெல்வேலிக்கு நைட் டைமில் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம அம்மனிலேயே போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோட சொல்லியிருப்பேன், நம்ம லாங் ட்ரிப் போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த லாங் ட்ரிப்புக்கு தான் கிளம்பியாச்சுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் போகல, நம்ம ஃப்ரெண்டோட ஃபேமிலிஸ் எல்லாம் அப்படியே வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட அப்படியே நம்ம ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம வண்டியில் நம்ம அம்மனியில் போகிறோம். திருநெல்வேலிக்கு எதுக்காக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தசரா திருவிழா. ஸோ அது தசரா திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி. ஸோ அதனால நம்ம வந்து இங்கேயிருந்து கிளம்பிட்டோம். சரி, அங்கே போய் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், அங்கே தசரா திருவிழா எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு போக போக கண்டிப்பாக வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டுச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப பேசி போர் அடிக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு, கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உடுமல்பேட்டை ரோட்ல போய்கிட்டு இருக்கேன். உடுமல்பேட்டை வரைக்கும் தான் இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடுமல்பேட்டை ரோட்ல இருக்கக்கூடிய கருப்பராயன் கோயில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம் வண்டியை. ஸோ அதாவது அங்கே ஒரு பூஜை எல்லாம் போட்டு அங்கேருந்து நம்ம தேங்காய்லாம் உடஞ்சி சாமி கும்பிட்டு அப்படி வண்டி எடுத்தாச்சு. அங்கேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசன். எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு வீல் மட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஏர் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நான் நினச்சிட்டு வந்தேன். பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது, சரி பங்குக்கு போய் அடிக்கும்போது நம்ம ஏர் செக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் விட்டுருந்தோம். நாங்கள் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா அந்த பங்கில் இப்போ ஏர் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் அடித்தாச்சு, சரி ஏர் இல்லாமல் போச்சு. சரி ஏரை வந்து வெளியே தான் செக் பண்ணோம் அப்படிங்கிறனால பஞ்சர் கடை இருந்துச்சுங்க ஹைவேயில். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஏர் அடித்து செக் பண்ணிட்டு அப்படி வரது கொஞ்சம் லேட் ஆகிப்போச்சு. ஸோ லேட்டுன்னு சொல்ல செக் பண்ண வேண்டியது செக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு இனிமேல் அன்டைமுங்கிறனால எங்கே கடை இருக்காது, தேவையில்லாத இஷ்யூ ஆயிரும் அப்படிங்கிறனால சரி நம்ம முன்னுக்கூட்டியே செக் பண்ணி வச்சிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஒட்டஞ்சத்திர பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்னபூர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை, காஃபி நல்லாவே இருந்தது. சரி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டெருமை, அந்த காட்டெருமையோட செலவு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்து நல்லா ரசிச்சுட்டு வைடியோலாம் எடுத்துருந்தாங்க. பாருங்க பைபாஸ் காஃபி வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா சார்ஜ் கொடுத்துருந்தாங்க. சரி பரவாயில்ல, அந்தளவுக்கு ரசிச்சு தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைக்குள்ளே டீயெல்லாம் முடிச்சு காஃபியெல்லாம் முடிச்சு முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம நேரம் வந்து வெளியிட்டு போகிறோம். பாருங்க நம்ம அம்மனி வந்து வெளியே நிற்கிறா பாருங்க, அந்த ஒரு ஓரமணிக்கு தெரியுதா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அம்மனிக்கு மேலே என்னடா லோடு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. அம்மனி மேலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கிறதுக்கு இடம் பத்த அப்படினால டிக்கிலி ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ மேலே எக்ஸ்ட்ரா இருந்த லக்கேஜ் எல்லாம் மேலே போய் கட்டியாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர், ஒரு சின்ன குழந்தைங்க 2 பேர் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் நம்ம வந்துட்டுருக்கோம். கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துருக்கோம். ஸோ லக்கேஜ் வச்சோம்னா கொஞ்சம் இடங்களாக இருக்கும் அப்படிங்கிறனால மேலே போய் கட்டியாச்சு. இதாங்க அந்த கடையோட ஃப்ரண்டேஜ் வந்து பாருங்கள், அப்படி தான் இருக்கும். அதாவது நம்ம பொள்ளாச்சிலேருந்து நம்ம உடஞ்சித்திர வர ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இருக்கும். காஃபி நல்லா இருந்துச்சு, மதியானத்தில் டிஃபனும் போடுறாங்க, மதியானம் சாப்பாடெலாம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது என்னென்னு தெரியல, நான் செக் பண்ணல. சரிங்க, இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோல்கேட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா டோல்கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு, அங்கிட்ட ரோடு ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கனால அந்த டோல்கேட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கு, ஓப்பனில் இருக்குது, மற்ற எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரூட்டில் தான் போகிறோம். ஓகே, எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக திண்டுக்கல்லாம் கடந்து போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தா மொபைல் மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஆக்சுவலாக ட்ரிப்புக்காகவே வாங்கினேன், பட் ஆனால் அது யூஸ் இல்லாமல் போச்சு. என்ன யூஸ் இல்லாமல் போச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி பெண்டான மாதிரி வரும். அந்த இது சென்டர் மிரரில் நம்ம அந்த மவுண்டையும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் முட்டுது அப்படிங்கிறனால அந்த மவுண்டு யூஸ் பண்ண முடியாமல் போச்சுங்க. எப்படியும் வேஸ்ட்டுன்னு இல்லை, அது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு அதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டேன். இப்போதைக்கு நான் கையில் தான் பிடிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் இடஞ்சலாக இருக்குது. முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அதுவும் நான் நைட் டைமில் பெருசாக வந்து உங்களுக்கு இந்த ட்ராவலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் அவ்வளோவா தெரியாது அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். சரி முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு காட்டுறேன். எப்படியே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிரேக் திண்டுக்கல் தாண்டி போயிட்டு இருக்கு பைபாஸ், திருநெல்வேலி பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா இடையில நிறுத்தி டீ சாப்பிட்ருங்க. ஓகே, எப்படியே அடுத்து கண்டினியூ பார்க்கலாம். எப்படியே வெடிஞ்சே போச்சு, என்னடா இவ்வளோ லேட்டாக வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் வந்தோம், ஏன்னா கொஞ்சம் பேபிஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் பொறுமையாக வந்தோம். அதுவும் இல்லாமல் அங்கங்கே நின்று வர மாதிரி டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு தூக்கம் நைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோமா, கொஞ்சம் டயர்டாச்சு, தூக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால கொஞ்சம் பொறுமையாகவே பார்த்து பார்த்து வந்துட்டுருக்கேங்க. இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:00 ஆகுதுங்க, காலையில் நேரம் பார்த்திங்கன்னா. வீடியோ நான் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு கையில் தூக்கி பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரெக்கார்டே ஆகலை, மண்டலில் இருக்கு கொண்டையை மறந்துட்டியடா அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் ஆகி போச்சுங்க. எப்படியும் நானும் சரி என்னென்ன பண்ணுறது, சரி இருக்கிறத வச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்போ திருநெல்வேலினாலே ஒரு ஃபேமஸான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு, சிங்கம் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ஷூட்டிங் பண்ண ஒரு இடம்.
இந்த இடத்த தான் நம்ம சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த ஒரு வீடியோ எடுத்து காட்டுறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று கட்டிட்டு இருக்காங்க, வரையாடு மாதிரி ஒரு சிலை கட்டுறாங்களாம். ஸோ வரையாடு கொஞ்சம் ஃபேமஸ் அப்படிங்கிறனால வரையாடு இது கட்டிகிட்டு இருக்காங்க. செட்டியாப்பட்டியே என்னமோ ஒரு இது ஸ்பாட்டுக்கு நேம் சொல்லுவாங்க. ஸோ செட்டியாப்பட்டி ஹில்ஸு மலை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்த தான் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இதில் நல்ல ஒரு நிறைய படங்கள் வந்து இங்கே ஷூட்டிங் பண்ண இடம் தான், நல்லாயிருக்கு. இந்த பிளேஸ்க்கு வந்து இந்த டைமிங்கில் வரும்பொழுது கொஞ்சம் காலையில் நேரத்தில் வெயில் கம்மியாக இருக்கும்போது பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கு வியூ. சுக்கலிங்கபுரத்துக்கு வந்துட்டேங்க. சுக்கலிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளம், அந்த குளத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. வறண்டு போய் கிடக்குங்க, மழை தண்ணியே பார்க்கல அப்படிங்கிற ஒரு குளம் தான் இது. பாருங்க காத்தாடி ஃபுல்லாக விண்டு மில்ஸ் தான் நிறைய இருக்கு, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விண்டு மில்ஸ் தான் அதிகமாக வச்சிருக்காங்க. வறண்டு போய் கிடக்குங்க, ரொம்ப பல வருஷமா மழையே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ நம்ம திசன் வலையில் இருக்கங்க. திசன் வலையில் டவுனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட அக்கா பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வருஷம் வேஷம் போடுறாங்க அப்படிங்கிறனால அந்த வேஷம் கட்டுறதுக்கான தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி டவுனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுனுக்குள்ளே எல்லா பொருளுமே கிடைக்கும். இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியது இது ஒன்று தான் டவுன் அப்படிங்கிறனால வேஷம் கட்டுற பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறனால நான் வெளியே நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவங்க உள்ளே பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் அந்த வீடியோஸ்லாம் காட்டணும், என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது காட்டிகிட்டு இருக்கேங்க. இப்போ ஓகே அப்படியே இன்னைக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தசரா திருவிழா எப்படியெல்லாம் நடந்தது, அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் டீம். I am your best friend.